எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் நடக்குது. சூரசம்ஹாரம் நடக்கும்போது அருணகிரிநாதருடைய இதை சொல்லணும்னு ஒரு இது வார்த்தை எனக்கு, அதனால் நான் சொல்கிறேன். 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் அவர். ரொம்ப சின்ன வயசில் நன்னா வீட்டில் நன்னா தான் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் வளர வளர ஸ்னேக தோஷம்னு வள அந்த மாதிரி அவருக்கு சில கெட்ட வழக்கங்கள்லாம் வந்துடுத்துனாக்க அந்த தாசி வீட்டுகளுக்கெல்லாம் போகிறது வருது இதே தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சினா அவர் வாட்டி இருந்திருக்கார். எப்போ பார்த்தாலும் வட்டி இருக்கிறது அது மாதிரி இருக்கிறது, இது மாதிரி பண்ணிட்டே இருந்தபோது அவள் அக்கா வந்து சொல்கிறா, ஏன் இப்படி போகிற, இப்படிலாம் போகாதே, நல்லத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. சொன்னால் கூட அவர் போயிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த தாசி நினச்சா நாளடைவில் பணம் காசு வந்துட்டு இல்லாத போது அவன் வேலைக்காரன் மாதிரி வச்சுருட்டான். இதை பார்த்தா அவள் அக்காவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த மாதிரி வேலைக்காரனை வச்சுட்டு கழிச்சு விட்டு போய் வீட்டுக்கு அழைச்சன் வந்து உனக்கு அப்படி ஒன்றும் தீர்த்துக்கணும்னாக்க காம வேட்கையை தீர்த்துக்கணும்னா எங்கிட்ட வாணி அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு அவன் ஒரு இதுவாக போயிடுது. அதுலேருந்து அவர் வந்து மனசு மாறி இனிமேல் நான் வந்து இது மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப யோசனை பண்ணி தான் அக்காவை கேட்டதுக்கோசரம் கொஞ்சம் மனசு வெட்கப்பட்டு கோவிலேருந்து மேலேருந்து விழுந்துடலான்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் மேலேருந்து கீழே விழும்போது சுவாமி வந்து தடுத்து கையில் தாங்கி அவர் அருணகிரி, நீ இந்த மாதிரி சாகரத்துக்கு பிறந்ததில்லை வாழத்துக்கு பிறந்திருக்க, அதனால் நீ வந்து என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுக்குறார். அதுதான் அந்த முத்தை திருப்பக்தி திருன்ற பாட்டு. அந்த பாட்டை நன்னா பாடி அர்த்தம் சொல்லி எல்லாம் பண்ணி நன்னா இது பண்ணார். இந்த சூரசம்ஹார நாளில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறத பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம். இப்போ உங்களோட பேசுனது எனக்கு திருப்புகழ் கெடுத்து கொடுத்த மாமி குரு திருமதி சாவித்ரி. அந்த மாமியோட ஆசைப்படி நானும் இந்த முத்தை திருப்பத்தி திருநகையோட அர்த்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதை நான் நிறையா தடவை கேட்டிருக்கேன். அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அதோடய அர்த்தம் எனக்கு சரியாக புரியாமல் இருந்தது. இப்போ மாமி ஆசைப்பட்டதால் அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முத்தை திருப்பத்தி திருநகை அப்படின்னா வெண் முத்தை போன்ற அழகான பல்வரிசையும் இள நகையும் அமைந்த முருகா. அத்திக்கிரை சக்தி சரவண. அத்திக்கிரை அப்படின்னா என்ன என்னன்னா அத்தினா யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானை. ஏன்னா தேவயானை வந்து இந்திரனுடைய பெண் இல்லையா? ஸோ வெள்ளை யானை அவர்கிட்ட இருந்ததில் அந்த யானையால் வளர்க்கப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி அப்படிங்கிறதால இந்த கர்மயோகத்தை நம்ம முத முதல்ல அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அருணகிரிநாதர் அவளை வந்து குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது. ஸோ ஒன்று கிரியாசக்திங்கிற அர்த்தம், இன்னொன்று யானையால் வளர்க்கப்பட்ட அந்த தேவயானையுடைய பதி. அதான் அத்திக்கு இறை அப்படின்னா அவளுக்கு கடவுளை போன்ற கணவனானவனே. சக்தி சரவண அப்படின்னாக்க அந்த சக்திவேல் ஆயுதத்தை பார்வதி கொடுத்த அந்த சூரர்களை அழிப்பதற்காக பார்வதியால் கொடுக்கப்பட்ட சக்தி ஆயுதத்தை கையில் ஏந்தும் சரவணபவ கடவுளே. முத்திக்கொரு வித்தி குருபர அப்படின்னாக்க மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே குருமூர்த்தியே. என ஓதும் முக்கட்பரமருக்கு அப்படின்னு மோக்ஷ வீட்டுக்கு ஒரு விதையாக இருக்கிறையே அப்படின்னு சொல் உங்கள் அப்பாவாலே சொல்லப்பட்டவன் நீ. அதனால் முக்கண்ணன், அதான் முக்கண் பரமருக்கு அப்படின்னா மூன்று கண்ணுடைய பரமசிவனுக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. வேதங்களுக்கு அர்த்தத்தை அவர் தான் கற்றுப்பிடித்தார் இல்லையா? ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சார் சுவாமி மலையில் அவருக்கு சொன்னார் இல்லையா, அவருக்கு வந்து உபதேசம் பண்ணினார். அது மாதிரி மூன்று கண்ணுடைய சிவனுக்கே நீ வந்து வேதத்தினுடைய ஓம் என்ற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வந்து உபதேசித்தவனை தகப்பன் சாமியே அப்படின்னு சொல்கிறார். இருவரும் அப்படின்னு சொல்கிறார். அதான் சிவன் போக மீதி இருக்காலே பிரம்மா திருமால் ஆகியவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிப்பேன. 33 கோடி தேவர்களும் அடிப்படிய நின்றவனே முருகா. 10 தலை தத்து கணை தொடு அப்படின்னா ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விடுமாறி அம்பை விட்டு ஒற்றைக்கிரி மத்தை பொருது அப்படின்னா ஒப்பற்ற மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடந்து. அதெல்லாம் தெரியும் இல்லையா, அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை கடையும் போது அடியில் பேஸ் இல்லாததுனால கடையிறது கஷ்டமாக இருந்ததுங்கிறதால மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கினார் இல்லையா மகாவிஷ்ணு. அந்த கதையை இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறார். ஒரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக. திகிரி அப்படின்னா சுதர்சன சக்கரமா. ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக ஆக்கிட்டார். இந்த கதை என்னென்னா வந்து மகாபாரதத்தில் வருது. ஜெயத்ரதன் வந்து
அந்த அபிமன்யோ கொன்னதுக்காக பழி வாங்கிறதுக்காக அர்ஜுனன் என்ன சொல்லுவான், அடுத்த நாளைக்குள்ளே உன்னை நான் கொல்லலைன்னு, பொழுது சாயறதுக்குள்ளே உன்னை நான் கொல்லலைனாக்க நான் அவனோட உயிர் தியாகம் பண்ணிவிடுவேன், என்னோடய உயிர் தியாகத்தை அப்படின்னு சொல்கிறான். அதனால் துரியோதனன் அவனுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான் ஜெயத்ரதனை கொல்ல முடியாதபடி. ஸோ அவனை நெருங்கவே முடியல அர்ஜுனனால். அந்த சமயத்தில் கிருஷ்ணர் என்ன பார்த்தார், ஐயோ இது அவனை கொல்லலைன்னா அர்ஜுனன் உயிர் தியாகம் பண்ணணுமேனு சொல்லிட்டு, அங்கே அப்போல்லாம் என்ன ரூல்னாக்க சூரியன் மறைஞ்சு எடுத்தனாக்க சண்டையை நிறுத்திடணும், அந்த மாதிரி ஒரு ரூல் இருந்தது. ஸோ இவர் டக்குருத்தனுடைய சக்கராயுதத்தை விட்டு நிறையா மேகத்தை கொண்டு வந்து இருட்டாக்கிட்டார். அதை பார்த்த உடனே கௌரவ படைகள்லாம் என்ன நினச்சுன்றது, சண்டை ஆயிடுத்து, சாயந்தரமாக எடுத்துன்னு எல்லாத்தையும் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜெயத்ரதனை கவர் பண்ணியிருந்த அந்த வந்து ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்துட்டார். அந்த சமயத்தில் டக்குனு இவர் என்ன பண்ணார், அந்த மேகங்களெல்லாம் விளக்கி வந்து சூரியனை திரும்பி பிரகாசிக்க பண்ணினார் வந்து கிருஷ்ணர். ஸோ அந்த சமயத்தில் அர்ஜுனன் தன்னுடைய அம்பை விட்டு ஜெயத்ரதனுடைய தலையை கொய்தான் அப்படின்னு கதை. அந்த கதையை தான் இங்கே சொல்கிறார். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில், திகிரியில் சக்கரத்தை விட்டு இரவாக ஆக்கினேயே ஆக்கின அந்த மகாவிஷ்ணு பத்தர்க்கு இரதத்தை கடவிய, பத்தர்க்குனாக்க அவனுக்கு தோழனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய, ரதத்தை கடவிய அப்படின்னா ரதத்தை செலுத்திய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக இருந்து, இந்த இடத்த பத்தன் அப்படின்னாக்க அவருக்கு தோழன், பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், பசுமையான நீலமேக வண்ணனாகிய திருமாலான, அவர் வந்து மாமா இல்லையா, அந்த எப்பவுமே முருகன் வந்து திருமாலுடைய வந்து மருமகன். ஸோ அப்படி மாமாவால் மெச்சப்பட்ட மருகோனே, பாராட்டும் பரம்பொருளே, பட்சத்தொரு ரட்சித்தருள் வரும் ஒரு நாளே, பரிவோடு என்னை காத்தருளும் நாள் எப்போ தான் வருமோ அப்படின்னு அருணகிரி கேட்குறார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, நம்ம அதில் வந்து முருகனை வந்து இது இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் அருணகிரிநாதர். அவர் யார், அவருக்கு மனைவி யார், அவருடைய மாமா யார், அவர் வந்து அப்பாக்கே அவர் வந்து உபதேசம் பண்ணவர் தகப்பன் சுவாமி, அவர் அம்மா கொடுத்த சக்தி வேலை வந்து கையில் வச்சுட்டுருக்கார் அப்படின்னு அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அடுத்த பாட்டில் அவர் சூரனை அழித்த கதையோட வந்து ரெஃபரன்ஸை சொல்கிறார். அது அப்படி அப்படின்னா தித்தித்தய ஒத்த பரிபுற அப்படின்னா தித்தித்தய அப்படிங்கிற தாளத்துக்கு ஒத்த மாதிரி சிலம்புகள்லாம் அணிந்த நிர்த பதம் வைத்து பைரவி, அந்த மாதிரி நாட்டிய ஸ்டெப்ஸை வச்சு வச்சு காளி தேவி திக்கொட்க நடிக்க, திசைகள் எல்லாம் சுழன்று 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 தாண்டவம் செய்கிறாளாம் இந்த போர்க்களத்தில். கழுகொடு கழுதாட அப்படின்னா கழுகளோடு பேய்களும் சேர்ந்து ஆடுறதான் அந்த போர்க்களத்தில். திக்குப்பரி அட்ட பைரவர், எட்டு திக்குகளும் உலகை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள், அவர்களுடைய பேர் கூட இருக்குது சீர்காழி புராணத்தில். அச்சிதாங்கன், காபாலி, சண்டன், உருரு, குரோதன், சங்காரன், பீடனன், உன்மத்தன் அப்படிங்கிற எட்டு பேர்களால் தான் இந்த உலகம் தாங்கப்படுகிறதான். அந்த அஷ்டதி கஜங்களோடு கூட எட்டு திக்குகளும் உலகத்தை தாங்குகின்ற அந்த அஷ்ட பைரவர்கள் சித்திரப்பௌரிக்கு அப்படின்னா இந்த அழகான கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக அப்படின்னா என்ற அந்த மாதிரி தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு அப்படிங்கிற மாதிரி அந்த தாள ஓசையை வந்து அந்த அஷ்டபைரவர்கள் இவா அந்த காளி ஆடுற டான்ஸுக்கும் இந்த கழுகளோடு பேய்கள்லாம் ஆடுறது இல்லையா கழுகுகளோட அதுக்கெல்லாம் தாள ஓசையை அந்த அஷ்டபைரவர்கள் வந்து கூறுகின்றார்களாம். கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பர வாத்தியம், பறங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த பொங்கல் சமயத்துலலாம் கூட அடிப்பாங்க சில பேர் வீட்டிலாம் பறையின்னு ஒன்று, அந்த பறை வாத்திய சில பேர் வீட்டில் இறப்பும் போதும் அடிப்பாங்க, அந்த பறை வாத்தியங்களை அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து முழக்குகிறார்கள். களமிசை முது கூகை, அந்த போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள், முதுனா அந்த முதுமையான, கூகைனா கோட்டான்கள், குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைப்புக்கு பிடியன கொட்புற்றழ அப்படின்னா குக்கு குகு குக்கு குகு கு அப்படிங்கிற ஓசையோடு குத்தி புகை வந்து அவனை குத்தி அவனை புத அவனை புகுந்து பிடி அப்படிலாம் குழறி வற்றமாக சுழன்று 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 மேலே போகிறான். கிழக்கோட்டான்கள்லாம் கத்துறதான் குக்கு குகு குக்கு குகு கு அப்படின்னு கத்துண்டு அவனை குத்தி அவனை வந்து புத அவனை புகுந்து அவனை பிடி அப்படிலாம் குழறி குழறி வட்ட வட்டமாக சுழன்று சுழன்று மேலே போகிறதான். அந்த மாதிரி நட்பற்ற அவுணரை, ஸ்நேக பாவம் கொஞ்சம் கூட இல்லாமல் தேவர்களோடு சண்டை போடுறதே நோக்கமாக கொண்ட, விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிட்டு
குலகிரி குத்துப்பட அப்படின்னா அவர்களை எல்லாம் கொன்று, அந்த அசுரர்களை எல்லாம் கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலையாகிய க்ரௌஞ்சகிரியை தூள் தூளாக ஒத்து பொறவல பெருமாளே, தர்மத்திலிருந்து சிறிதும் பிறழாமல் சண்டையிட்ட போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு இதில் அழகாக அருணகிரிநாதர் சூரனை வதைத்த கதையை முதல் பாட்டில் இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறார். இதுக்கான அடி எடுத்து கொடுத்தது இந்த பாடலுக்கு வந்து அருணகிரிநாதருக்கு முருகராம். முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிறதோடு அவர் நிறுத்திட்டார். மீதெல்லாம் இவர் எழுதி எவ்வளோ அழகாக அந்த சந்தமும் அந்த சவுண்டும் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரியே சண்டை போடுற மாதிரியும் அந்த அதுவும் அந்த இடத்துலலாம் அந்த தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுலாம் சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா அர்த்தம் வந்து தானாகவே புரியறது, ஓ இதெல்லாம் வந்து தாள ஓசை போல் இருக்குது அப்படின்னு இவ்வளோ அழகாக ஒரு கவிதை எழுதின, ஒரு வந்து திருப்புகழ் எழுதின அருணகிரிநாதர். இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷங்கள், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். இப்பொழுது திருமதி கோமதி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பாடும் அந்த பாடலையும் நாம் கேட்போம். முருகா முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரவென ஓதும், முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரவென ஓதும், முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேண, முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேண, பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமற்றை குருபட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக, பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமற்றை குருதொருபட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக, பத்தர் கிருதத்தை கடவிய பச்சை புயன்மெச்ச தருபொருள் பற்ற தொடுரட்சி தருளுவதொரு நாளே, பத்தர் கிருதத்தை கடவிய பச்சை புயன்மெச்ச தருபொருள் பற்ற தொடுரட்சி தருளுவதொரு நாளே, தித்தித்தை ஒத்த பரிபுற நித்த பதமைத்து பைரவிதி கொக்கரடிக்கு கழுதோடு கழுதாட, தித்தித்தை ஒத்த பரிபுற நிறுத்த பதமைத்து பைரவிதி கொக்கனடிக்கு கழுதோடு கழுதாட, திக்குப்பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத, திக்குப்பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத, கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு 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 குத்தி புதைபுக்கு பிடியன முதுகூவை, கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு 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 குத்தி புதைபுக்கு பிடியன முதுகூவை, கொட்புற்று நட்பற்ற உணர்வு வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே, கொட்புற்று நட்பற்ற உணர்வு வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்ஸ்கிரைப் ஞானசுந்தரிஸ் சேனல் அண்ட் லைக் த ஈவென்ட்ஸ். தேங்க்யூ.